Hi friends, welcome to Ridhanika Kitchen. இன்னைக்கு நாம பொங்கலுக்கு செய்யக்கூடிய ஸ்பெஷல் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாம வாழைக்காய், சக்கரைவள்ளி கிழங்கு, அவரைக்காய், மொச்சக்காய் சேர்த்து எப்படி பொரியல் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து செவந்தோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 4 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க. சோம்பு தூள் உங்கள்கிட்ட இல்லைனா தேங்காவோட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம 2 வாழைக்காய் சேர்த்துக்கலாம். இத கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து மொச்சக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம 1 கப் அவரைக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சக்கரைவள்ளி கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். காய் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம 3 ஸ்பூன் தேங்காவை அரைச்சி சேர்த்துக்கிறோம். தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து மல்லி இலை சேர்த்துக்கோங்க. பொங்கல் அன்னைக்கு இந்த பொரியல் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ஸ்பெஷல். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.